சிறுகுருவி டிஎன்பிசி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கு இன்று நடைபெற்ற மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நடத்திய அந்த அலுவலக உதவியாளர் தேர்வுக்கான அந்த வினாத்தில் வந்து பார்த்துடலாம் விடைகளோட. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாம் இந்த டிஎன்பிசி போட்டு தேர்வு படிக்கிறவங்கெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து படித்ததெல்லாம் போதும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நான் வந்து கண்ணால் பார்த்த விஷயம், பஸ்ஸில் போகும்போது வந்து பஸ்ஸே கிடைக்கல. ஏன் எல்லா பஸ்ஸுமே வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அப்ளை பண்ணவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 18,000 பேர். அப்போ நம்ம ஆளூர் தமிழ்நாடு வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு. அலுவலக உதவியாளர் பணிக்கு மட்டுமே வந்து இவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து சொல்கிற அளவுக்கு வந்து இல்லை. அதேமாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்க்கும்போது ஈஸி 50-50 வந்து எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. 50-50 எடுத்துடலாம் தான், ஆனால் வந்து இதையே வந்து 50-50 எடுக்காமல் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தப்பாக அடிக்கிற பேரும் வந்து இருக்காங்க. ஏன்னா இது நம்ம எல்லாமே தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அசார்டில் வந்து தப்பாகவும் அடிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இது வந்து என்ன இவ்வளோ ஈஸியாக வந்து கேட்டிருக்காங்களே அப்படின்னா, வந்து இதோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து வெறும் 8th தான் வந்து இதோட தகுதி. அதனால் வந்து 8th அடிப்படையில் தான் அந்த கேள்வி வந்து இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப ஓவராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து டிஎன்பிசி நடத்தலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நடத்தியிருக்காங்க. அதுவும் 8th குவாலிஃபிகேஷன், அதனால் வந்து அவங்க கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க அவ்வளோதான். அதனால் போட்டிகள் வந்து எவ்வளோ இருக்குது அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து கடுமையான போட்டி இருக்கும், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. பல்க் கோஸ்டிங் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது, அதனால் வந்து ஒழுங்காக படிங்க. இப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்திய குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் வந்து எத்தனை ஆண்டுகள்னு கேட்குறாங்க. இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்திய குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் வந்து என்ன கேட்குறாங்க, இந்தியாவோட கோதுமை களஞ்சியம் வந்து பஞ்சாப் தான் வந்து இந்தியாவோட கோதுமை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தமிழ்நாட்டின் நுழைவாயில் வந்து என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டோட நுழைவாயில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி. இதுவே வந்து தமிழ்நாட்டோட கலாச்சார நுழைவாயில், கலாச்சார நுழைவாயில்னு கேட்டால் மட்டும்தான் சென்னை அடிக்கணும். இல்லை அப்படின்னா வந்து வெறுமனே வந்து தமிழகத்தின் நுழைவாயில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் தூத்துக்குடியை தான் நீங்கள் வந்து அடிக்கணும். அதுக்கடுத்து தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் வந்து என்னென்னு கேட்குறாங்க. தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் தென்னிந்தியாவோட மான்செஸ்டர். அதே மாதிரி சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படக்கூடியது தான் சென்னை. இது வந்து எங்கே கேட்டிருக்காங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. பாளையங்கோட்டை உங்களுக்கு தெரியும், பாளையங்கோட்டை வந்து என்ன சொல்லுவோம், திருநெல்வேலி தான் பாளையங்கோட்டை இருக்குது. அந்த பாளையங்கோட்டை வந்து நம்ம ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லுவோம். அடுத்து குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் வந்து என்ன, குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் கேட்குறாங்க. ஊர் வந்து சிவகாசி. அப்போ குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படக்கூடிய மாவட்டம் என்ன கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லணும், விருதுநகர் மாவட்டத்தை சொல்லணும். முதல் ஆப்ஷனில் சிவகாசி வச்சுட்டு கடைசி ஆப்ஷன் வந்து விருதுநகர் வச்சுருந்தாங்க அப்படின்னா குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படக்கூடிய மாவட்டம் கேட்டாங்க, நம்ம சிவகாசி கை வச்சிடாமல் விருதுநகர் மாவட்டத்தை அடிக்கணும். ஆனால் இதில் கேட்டுக்கிறது ஊர், அதனால் வந்து சிவகாசி தான் நம்ம வந்து அடிக்கணும். அடுத்து இந்தியா எப்போது குடியரசு நாடானது, இந்தியா வந்து எப்போ குடியரசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 தான் இந்தியா குடியரசு ஆகுது, ஜனவரி 26. 1947 வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினம், அது பார்த்துக்கோங்க. 1950 தான் வந்து குடியரசாக வந்து ஆகுது. அடுத்து அந்த 1948 உங்களுக்கு தெரியும், 1948 வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் சொல்லலாம். 1948 அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே வந்து எந்த நதி வந்து சம்மந்தமாக பிரச்சனை வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் எந்த நதினால் எப்போயுமே பிரச்சனை வருது, காவிரினால் தான் வந்து பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்குது. தாமிரபரணி உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழகத்தில் வந்து என்னென்னா சிவப்பாறு என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு தான் வந்து தாமிரபரணி ஆறு. அடுத்து வந்து 5 லிட்டர் + 60 மில்லி லிட்டர் இது என்ன கேட்குறாங்க. 5 லிட்டர் + 60 மில்லி லிட்டர், 1 லிட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000, 1 லிட்டர், 1 லிட்டர் அப்படின்னா 1000 மில்லி லிட்டர் இதுதான் வந்தது. அப்போ 5 லிட்டர்னால் எவ்வளோ இருக்கும், 5 லிட்டர் அப்படின்னா 5000 மில்லி லிட்டர் இருக்கும். இதோட ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 1 60 கூட சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ வந்து 5060 மில்லி லிட்டர் இதுதான் வந்து ஆன்சர். ஆன்சர் சி தான் வந்து ஆன்சர். அடுத்து ஒரு பெஞ்சில் வந்து 6 மாணவங்க வந்து இருக்காங்களாம், ஒரு பெஞ்சில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, 6 மாணவர்கள் வந்து உட்கார வைக்கலாமா, அப்போ 210 மாணவர்கள் வந்து உட்கார வைக்க எத்தனை பெஞ்சு வந்து தேவைப்படுன்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6 மாணவர்கள் வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பெஞ்சு வந்து தேவைப்படுது. அப்போ 210 மாணவர்களை உட்கார வைக்கிறதுக்கு எத்தனை பெஞ்சு தேவை. இந்த எக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை, எக்ஸ் அப்படிங்கிற இடத்த இந்த இடத்துல நீங்கள் கொண்டாந்துடணும் எப்பயுமே, எந்த சமாக இருந்தாலுமே, இந்த நேர்மாறல் எதிர்மாறல்ல இதில் எது அதிகமாக இருக்குது, 210 தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதை நோக்கி ஒரு அம்புக்குறி. அப்போ 6 பேரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பெஞ்சு தேவைப்படுது. அப்போ 210 பேரை உட்கார வைக்கிறதுக்கு எத்தனை பெஞ்சு தேவைப்படும், அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு பெஞ்சோட கூட தான் நமக்கு வந்து இதில் வந்து தேவைப்படும். அப்படிங்கும்போது இங்கே ஒரு அம்புக்குறி போட்டுருங்க. இந்த அம்புக்குறி ரெண்டு ஒரே டைரக்ஷனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர்மாறல். நேர்மாறல் அப்படின்னா வந்து
இந்த இருக்க வேல்யூவை வந்து இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவையும் தலையில் தான் திருப்பி போட்டு அடிக்கணும் அவ்வளோதான். இப்போ 210 டிவைடட் பை 6 இன்ட்டு இந்த 1 போட்டுக்கணும், நீங்கள் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இது 1 மதிப்பு இதுக்கு இதில் இதில் கிடையாது, அதனால் வந்து நம்ம பிரச்சனை கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 23 6 73 21 0. அப்போ வந்து 70 டிவைட் பை 2 இருக்கா, இதை அடித்தோம் அப்படின்னா 35 வருது. இந்த 35 தான் வந்து இதோட வந்து ஆன்சரு. ஓகே, இதுக்கு வந்து என்ன ஆன்சரு? 35 தான் வந்து ஆன்சர். அடுத்து, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் பட்டியல் வந்து இந்தியா வந்து எத்தனை இடத்துல வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் வந்து இந்தியா வந்து நம்ம 2 இடத்துல இருக்கும். இப்போ தற்போது வந்து 136 கோடி சம்திங்கில் வந்து போய்கிட்டு இருக்கோம். சைனா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைனா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சைனா, செகண்ட் வந்து நம்ம இந்தியா. இது இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து, நம் தேசிய குடியில் வந்து உள்ள சக்கரத்தில் வந்து எத்தனை கோடு வந்துருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம தேசிய சக்கரத்தில் உள்ள சக்கரத்தில் வந்து எத்தனை கோடு இருக்குது? அந்த ஆரஸ் சக்கரத்தை கேட்குறாங்க, அது வந்து 24 தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், நமது தேசிய பாடல் எழுதுனது யார்? நமது தேசிய பாடல் எழுதுனது வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி, இவர் தான் எழுதியிருப்பார். ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, நமது தேசிய கீதத்தை வந்து எழுதியிருப்பாங்க, தேசிய கீதத்தை ஏற்றிருப்பாங்க. இது வந்து கீதாஞ்சலி அப்படிங்கிறது மூலமாக தான் அந்த தேசிய கீதம் வந்து ஏற்றப்பட்டிருக்கும். இதில் நம்ம தேசிய பாடலை வந்து பாடுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதுனது பக்கிம் சந்திர சட்டர்ஜி தான். ஆனால் 1896 ஐஎன்சி மாநாட்டில் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியிருப்பார். அது மாதிரி வந்து 1911 சம்திங்கில் வந்து தேசிய கீதத்தை வந்து இது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து, தமிழகத்தோட நெற்களஞ்சியம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழகத்தோட நெற்களஞ்சியம் வந்து என்ன? தஞ்சாவூர். தமிழகத்தோட நெற்களஞ்சியம் வந்து இது தஞ்சாவூர் தான் தமிழகத்தோட நெற்களஞ்சியம். ஈரோடு பார்த்தீங்கன்னா, ஈரோடு வந்து மஞ்சள் சந்தைக்கு வந்து ஃபேமஸாக இருக்கும். மஞ்சள், அது போக வந்து என்ன இருக்கும், குதிரை சந்தை வந்து அங்கே ஃபேமஸாக இருக்கும். குதிரை, திருநெல்வேலி உங்களுக்கு தெரியும். திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி அங்கே தான் ஓடுது. சிற்றாறு வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலமறிவு வந்து எந்த இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிற்றாறு அப்படிங்கிறது தான் குற்றாலமறிவு வந்து இருக்கக்கூடியது. அது போக வந்து நம்ம பாபநாச டேமு, காரையார் அணை, சேர்வலாறு அணை, இதெல்லாமே வந்து திருநெல்வேலியில் தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து தற்போது எத்தனை மாவட்டங்கள் வந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து தற்போது வந்து எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? 38 மாவட்டங்கள் இருக்குது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை வந்து 38வது மாவட்டமாக வந்து வந்திருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போதைய தலைமை நீதிபதி வந்து யார் வந்து கேட்குறாங்க? சென்னையோட அந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து தற்போதைய தலைமை நீதிபதி வந்து மண்மிகு சஞ்சீப் பானர்ஜி ஐயா, அவங்க தான் இருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏபி சாஹி அப்படிங்கிற ஐயா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தஹில் ரமணி அவங்க இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்திரா பானர்ஜி இருப்பாங்க. அப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தற்போது வந்து சஞ்சீப் பானர்ஜி இருந்திருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து, எத்தனை மாதங்களில் வந்து 28 நாட்கள் வந்து இருக்குதுன்னு கேட்குறாங்க. எத்தனை மாதங்களில் 28 நாள் இருக்கும்? பிப்ரவரி மாதத்தில் தான் வந்து என்ன இருக்கும், 28 டேஸ் வந்து இருக்கும். பிப்ரவரி நம்ம கொடுக்கல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட எதுவும் இல்லை. அதுதான் வந்து என்ன ஆன்சரு. அடுத்து, மனிதன் வந்து வாழ தேவையான வாயு வந்து என்ன? மனிதன் வாழ தேவையான வாயு, இது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து எல்லாமே சிம்பிள் க்வெஸ்சன் தான். ஆக்சிஜன், O2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஹைட்ரஜனே நம்ம சுவாசிக்க முடியாது, ஆக்சிஜனையும் சுவாசிக்க முடியாது, கார்பன் டை ஆக்சைடு நம்ம சுவாசிக்க முடியாது. எல்லாம் சுவாசனா செத்து போயிடுவோம். அதனால் வந்து ஆக்சிஜன் மட்டும் தான் வந்து சுவாசிக்கணும். உலகில் மிகப்பெரிய பீடபூமி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலகில் வந்து மிகப்பெரிய பீடபூமி வந்து பார்த்திங்கன்னா திபெத்திய பீடபூமி. இதுதான் வந்து உலகின் கூரைன்னு சொல்லுவாங்க. அந்த பாமீர் முடிச்சு எல்லாமே வந்து இதில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. உலகின் மிகப்பெரிய பீடபூமி தான் கேட்குறாங்க, அதனால் திபெத்திய பீடபூமி தான் நம்ம சொல்லணும். எவரெஸ்ட் பீடபூமின்னு சொல்லக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது என்னென்னா உலகின் மிகப்பெரிய சிகரம்னு கேட்டால் தான் வந்து நம்ம எவரெஸ்ட் அடிக்கணும். இது வந்து என்ன சிகரம், அதுதான் எவரெஸ்ட்டு. பீடபூமி அப்படின்னு கேட்டாங்கன்னா திபெத்திய பீடபூமி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட வரிசையில் வந்து கடைசியாக வரும் எண் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோடையுமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்க்கணும். 108 கூட்டிங்கன்னா 117 வரும். 108 கூட்டினிங்கன்னா என்ன வரும், 117 வரும். 117 கூட்டிங்கன்னா 126. 126 9 கூட்டா 135. 135 9 கூட்டினா என்ன வரும் பார்க்கணும். 135 9 கூட்டினோம்னா 144 வரும். இதுதான் வந்து ஆன்சர், அவ்வளோதான். சிம்பிளாக இதுதான் ரீசனிங் தான். அடுத்து, ஈஃபில் டவர் வந்து எந்த நாட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஈஃபில் டவர் வந்து எந்த நாட்டில் இருக்குது? இது எல்லாத்துக்குமே தெரியும், ஈஃபில் டவர் வந்து ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. ஈஃபில் டவர் அதை பார்த்துக்கோங்க, முக்கியமானது. ஈஃபில் டவர் வந்து இங்கே இருக்குது, ஃப்ரான்ஸில். அடுத்து, தொலைபேசி, இந்த பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசியை கண்டுபிடிச்சது யார்? தொலைபேசியை கண்டுபிடிச்சது வந்து கிரகாம் பெல் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரேடியோ வந்து யார்? மார்க்கோனி. விமானத்தை வந்து யார்? ரைட் சகோதரர்கள். தொலைக்காட்சி வந்து அது வந்து ஜான்
பேர்டு அப்படின்னு வரும், பேர் அதான் பேர்டு. அப்போ வந்து பாருங்கள், ஒன்றுக்கு வந்து என்னதுக்கு, ஒன்றுக்கு வந்து என்ன, தொலைபேசி வந்து கிரகாம்பல், ஒன்றுக்கு வந்து மூணு. ரேடியோ வந்து யார், மார்க்கோனி, அப்போ நாலு. விமானம் ரைட் சகோதரர்கள் ஒன்று. தொலைக்காட்சி பெயர்டு ரெண்டு. அப்போ மூணு நாலு ஒன்று ரெண்டு இருக்கான்னு பாருங்கள், மூணு நாலு ஒன்று ரெண்டு இருக்குது, சி தான் ஆன்சர். அடுத்து கீழ்கண்ட சூழல் வந்து எந்த கூற்று மிகச்சரியானு கேட்டிருக்காங்க. உன் நண்பர் வந்து பிறர் பைக்கிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுப்பதை வந்து பார்த்து விட்டாய். அதாவது உன் நண்பர் வந்து பிறர் பையில் இருந்து, சாரி, நண்பர் வந்து என்ன பண்ணியிருக்காப்புல, அடுத்தவங்களோட பேக்கில் இருந்து ஒரு பொருளை வந்து எடுக்கிறாரு. அதை வந்து இப்போ நானே சொல்கிறேன். இப்போ என்னோடய நண்பர் வந்து இன்னொருத்தனோட பேக்கில் இருந்து ஒரு பொருள் எடுக்கிறேன், அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, என்னோட நண்பேன், அதனால் வந்து நான் யார்ட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரிந்ததாகவும் காட்டிக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் போயிட மாட்டேன். இது தப்பு தான். ஏ வந்து என்ன தப்பு. அடுத்து பிறர் பொருளை வந்து எடுப்பதை தவிர அதனால் நண்பராக இருந்தாலும் ஆசிரியரிடம் கூறுவேன். இதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்து சி பாருங்கள், சி வந்து ஆசிரியரிடம் கூறி விடுவேன் என மிரட்டி திருத்துவேன் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் தப்புலாம் சொல்ல மாட்டோம். நண்பர் என் பொருளை எடுத்தார் என்பது பற்றி பிறர் பொருளை எடுப்பது தவறு என்பது குறித்தும் நண்பர்னு பேசுவேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா என்னென்னா, நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம டீச்சர்ஸ்ட்டை வந்து சொல்லி வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குற அளவில் வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு சொல்லக்கூடாது. இது வந்து என்னோடய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா, நண்பர் ஏன் நான் பொருளை எடுத்தார் என்பது பற்றியும் பிறர் பொருளை எடுப்பது தவறு என்பது குறித்தும் நண்பரிடம் பேசுவேன். அவரை ஃபஸ்ட்டு திருத்தணும், ஃபஸ்ட் டைம் சொல்லி பார்த்து திருத்தணும். அதையும் கேட்கலைன்னா தான் நம்ம வந்து சொல்லி தண்டிக்கணும். அதுவும் நம்ம தண்டிக்க கூட நம்ம சொல்லணும், அவ்வளோதான். அதனால் ஆப்ஷன் டி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம என்ன ஆன்சர் ஒரிஜினலாக கொடுக்குறோம் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து டி வந்து வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பாலான பூக்களை பறித்து விட்டான். அதனால் வந்து என்ன, பூவை தான் பறிச்சிருக்காப்புல. ரவி என்ன பண்ணியிருக்காப்புல, பூவை பறிச்சிருக்காப்புல. அப்படின்னா அந்த பூ தான் என்னாகும், பூ வந்து காயாகவும் காய் தான் கனியாகவும். அப்போ பூ வந்து என்னாகும், கடைசியாக காய் கனியாக தான் மாதுளையாக வரும். அப்போ மாதுளையோட பழங்களோட உற்பத்தி தான் குறையும், அதோட இலையும் உதிராது, அந்த மரத்தோட வளர்ச்சியும் குறையாது. அதனால் ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து எங்கே. இது வந்து ஏற்கனவே வந்து எம்இடி, நம்ம எங்களோட அந்த நான் படித்த எம்இஇடி நம்ம எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டில் வந்து எல்லா ஆசிரியர்களும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தாள், கோவிலுக்கு, நான் சார்கட்டில் எழுதுகிறேன், கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவிலில் மொட்டை போட்டு தண்டிக்கப்படுவர். அவ்வளோதான். கோவிலுக்கு சென்ற பாட்டியை இந்த பாருங்கள், இதில் வந்து என்னென்னா, இது எப்படி நான் வச்சுக்கணும்னா, கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவிலில் மொட்டை போட்டு தண்டிக்கப்படுவர். இதுதான் வந்து உலக தமிழ் மாநாடோட ஷார்ட்கட். இதை பாருங்கள், இது வந்து எப்படி நான் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோவிலுக்கு சென்ற, கோவில்னா என்ன, ஃபஸ்ட்டு இது ஒன்று, கோவில்னால் கோலாலம்பூர், கோலாலம்பூர் இங்கே இருக்குது, மலேசியாவில் தான் கோலாலம்பூர் இருக்குது. ரெண்டாவது சென்ற, சென்னை தான் செகண்டில், செகண்ட் உலக தமிழ், அதாவது இரண்டாவது உலக தமிழ் மாநாடு சென்னையில். தேர்டு பாரிஸு. ஃபோர்த்து யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் கொடுக்கலாம், இல்லைனா இலங்கை. அதான் யாழ்ப்பாணம் தான் சரியான எக்ஸ்பெக்டட் பிளேஸு. யாழ்ப்பாணம் எங்கே இருக்குது, இலங்கையில் வந்து இருக்குது. அடுத்து அஞ்சு, அஞ்சுனா மதுரை, மானா மதுரை, மறித்தால்னா மதுரை, அவ்வளோதான். மறுபடியும் என்ன வருது, கோ வருது, கோவிலில். அப்போது இது ஆறு, சரியா. அடுத்து ஏழு பாருங்கள், மொட்டை போட்டு மொரிசியஸ். எட்டு தானா தஞ்சாவூர், அவ்வளோதான். இந்த எட்டு இடங்களில் தான் உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்களில், அதாவது முதல் உலக தமிழ் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க, கோலாலம்பூர் மலேசியா. இதுதான் சரியான ஆன்சர். அதனால் ஆன்சர் ஏ தான் வந்து என்ன சரி. அடுத்து ஈரப்பதத்தை வந்து அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் வந்து என்ன கேட்குறாங்க. ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கக்கூடிய மண் வந்து என்னென்னா, கரிசல் மண் தான். ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும். சரள மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இது நீரே தேக்கி வைக்காது, சரள மண்ணை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். கரிசல் மண்ணை தான் வந்து ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் சொல்லுவாங்க. அடுத்து உலகில் மிகப்பெரிய கண்டம் எதுன்னு கேட்குறாங்க. உலகில் மிகப்பெரிய கண்டம் வந்துன்னு பார்த்திங்கன்னா ஆசியா கண்டம் தான் உலகில் மிகப்பெரிய கண்டம். அடுத்து
மின்விளக்கை கண்டுபிடித்தவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தெரியும். மின்விளக்கை கண்டுபிடிச்சது வந்து தாமஸ் அல்வா எடிசன், அவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மால்தஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிரோட தொடர்புடையது, மக்கள் தொகை கோட்பாடு, மக்கள் தொகை கோட்பாடோட தொடர்புடையது தான் என்ன மால்தஸ். நியூட்டன் வந்து என்னென்னா ஈர்ப்பு விசையை பற்றி சொல்லியிருப்பார். ஈர்ப்பு விசை, சரி அடுத்து பாருங்கள். நரிமணத்தின் புகழுக்கு வந்து என்ன காரணம் கேட்குறாங்க. நரிமணத்தில் வந்து என்ன புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரிமணத்தில் வந்து பெட்ரோலியம் வந்து இருந்திருக்கும், அதனால் வந்து நரிமணம் வந்து பெட்ரோலுக்கு வந்து புகழ் பெற்றது. இதில் நம்ம காவிரி ஆற்று அந்த படுகையில் வந்து காணப்படக்கூடியது. அடுத்து மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா, மணிமுத்தாறு அணைக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி அப்படிங்கிற ஆறுலோடு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. முக்கியமானது தென்னிந்தியாவோட மிக தாமிரபரணி தான் இதுக்கு ஆன்சர். கோதாவரி அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவோட மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி, செகண்ட் கிருஷ்ணா, மூணாவது காவிரி சொல்லலாம். காவிரி உங்களுக்கு தெரியும், காவிரிக்கு வந்து குடகுல வந்து உற்பத்தி ஆகுது, கர்நாடக மாநிலம் குடகுல வந்து உற்பத்தி ஆகுது. இது வந்து தமிழகத்தில் வந்து அதிகப்படியான பரப்பில் உள்ள வந்து பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க. வைகை வந்து வருஷ நாடு அதில் வந்து உற்பத்தி ஆகுது, பார்த்துக்கோங்க. தாமிரபரணி தான் வந்து மணிமுத்தாறு அணைக்கட்டு, இதில் வந்து மணிமுத்தாறு அணைக்கட்டுன்னு சொல்லலாம். இல்லை பார்த்தீங்கன்னா அது வந்து காரையார் அணைக்கட்டு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் தான் சேர்வல்லார் அணைக்கட்டு, இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் அந்த களக்காடு முண்டந்துறை அப்படிங்கிற போகக்கூடிய இடத்து பக்கத்தில் தான் இதெல்லாமே இருக்கும், திருநெல்வேலி. அடுத்து பாருங்கள், ஒரு கிலோ மாம்பழம் ரூபாய் 60, பார்த்துக்கோங்க. இது வந்து மாம்பழம், ஒரு கிலோ மாம்பழம் வந்து 60 ரூபா. அடுத்து இது திராட்சை, ஒரு கிலோ திராட்சை வந்து எவ்வளவு, 88 ரூபா. அடுத்து சாத்துக்குடி வந்து ஒரு கிலோ வாங்குகிறாங்க, அது வந்து 34 ரூபா வந்துருக்கு நினைக்கிறேன். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 4 கிலோ மாம்பழம் வாங்குறாங்களாம், 6 கிலோ திராட்சை பழம் வாங்குறாங்களாம், 7 கிலோ சாத்துக்குடி வாங்குறாங்களாம். என்ன பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பெருக்கணும். அப்போ இது 240, 6848 கெட்டு மிச்ச 4, 648 52, இது எல்லாம் 28 கெட்டு மிச்ச 2, 73, 21, 22, 23. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, இது எல்லாத்தையும் கூட்டிட்டு எதோட கழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து என்ன பண்ணியிருக்காப்புலன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கொடுத்துருக்காப்புல. அப்போ 2000 போட்டுங்க, மொத்தம் 2000, இது எல்லாத்தையும் கூட்டுங்க, இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரக்கூடிய ஆன்சர் ஒன்று இருக்கும்ல, இதை ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா 994 வரும். இதுதான் ஆன்சர், 994 அப்படிங்கிறது தான் ஆன்சர், செக் பண்ணி பாருங்கள் இதை. அடுத்து ஆந்தை வந்து என்ன பண்ணும், ஆந்தை இல்லை உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஆந்தை வந்து அலறும், ஆந்தை வந்து அலறும், நரி வந்து ஊளையிடும், சரியா? நரி வந்து என்ன பண்ணும், ஊளையிடும். குயில் வந்து என்ன பண்ணும், கூவும், குயில் கூவும். கழுதை கத்தும், கழுதை வந்து என்ன சொல்லும், கழுதை வந்து கத்தும். குதிரை தான் வந்து கணக்கும், முக்கியமானது கழுதை கத்தும், அதை பார்த்து வச்சுக்கணும். அதனால் வந்து ஆந்தை வந்து அலறும் தான் ஆன்சர். அடுத்து நோயற்ற வாழ்வு என்ன, குறைவற்ற செல்வம், இது ஆன்சர். அடுத்து வாழை வந்து என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை வந்து என்ன, வாழை தோட்டம்னு சொல்லுவோம். அப்போ இது 3. நெல் என்ன, நெல் வயலில் தான் நெல் போடுவோம். 4. சோள கொள்ளைன்னு சொல்லுவோம், சோள கொள்ளை, கொய்யா தோப்புன்னு சொல்லுவோம். அப்போ 3, 4, 2, 1, 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து கீழ்கண்ட கூட்டுகளில் எது சரியானு கேட்குறோம், திராட்சை கொத்து கொத்தாக காய்த்து தொங்கி கொண்டிருந்தன, அமுதா பூந்தோட்டம் பூக்களை பறித்தால், மக்கள் மந்தை மந்தையாக சென்றனர், அனைத்து கூட்டுகளும் இது ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு என்னென்னா, திராட்சை வந்து கொத்து கொத்தாக காய்த்து தொங்கி கொண்டிருந்தன அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை கொத்து கொத்தாக காய்த்து தொங்கி கொண்டிருந்தது, திராட்சை வந்து கொத்து கொத்தாலாம் காய்ச்சி தொங்காது, திராட்சை வந்து பார்த்திங்கன்னா குலை குலையாக தான் வந்து இது பண்ணும், காய்ச்சி வந்து தொங்கும். அடுத்து பாருங்கள், அமுதா வந்து பூந்தோட்டம் பூக்களை பறித்தாள், பூக்களை பறித்தாள் அப்படிங்கிறது வந்து என்ன, தவறான விடை. பூக்களை வந்து என்ன பண்ணணும், பூ வந்து கொய்யணும். மக்கள் மந்தை மந்தையாக சென்ற, மக்கள் வந்து ஒரு ஆடு மாடு கிடையாது, மக்கள் வந்து என்னென்னா மக்கள் வந்து மந்தை மந்தையாக சென்றனர் அப்படிலாம் போடக்கூடாது. மக்கள் வந்து என்னென்னா எப்படி போவாங்க, கூட்டம் கூட்டமாக தான் போவாங்க. அப்போ வந்து அனைத்து கூட்டங்களும் தவறானது, சாரி அனைத்து கூட்டங்களும் தவறானது. அதுதான் வந்து இதில் வந்து ஆன்சர். அடுத்து நெல் கூட்டல் கதிர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து என்ன கேட்குறாங்க, நெல் கூட்டல் கதிர் அப்படின்னா வந்து அது என்ன, நெற்கதிர்னு சொல்லுவோம். முதுமை கூட்டல் உரை என்பதை வந்து
சேர்த்தலில் கிடைப்பது வந்து என்ன, மூதுரை. முதுமை குட்டல் உரைன்னா மூதுரை. இது எப்படி நீங்கள் சொல்லி பார்க்கணும்னா, மூதுரை எப்படி பிரிப்போம், முதுமை குட்டல் உரைன்னு பிரிப்போமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொண்டுதான். அடுத்து இந்தியாவோட தேசிய மரம் வந்து என்ன கேட்குறேன், இந்தியாவோட தேசிய மரம் வந்து ஆலமரம் தான் இந்தியாவோட தேசிய மரம். உலக பொதுமறை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து என்ன கேட்குறாங்க, திருக்குறள் தான் உலக பொதுமறை என்று அழைக்கப்படக்கூடிய நூல், இது முக்கியமானது. தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் தான் கேட்குறாங்க, சரிங்களா. தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் கேட்குறாங்க, யூனியன் பிரதேசத்தை கேட்கல. அதனால் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவை தான் சொல்லணும். இதுலேயும் பாண்டிச்சேரி வந்துருக்கு, இதுலேயும் பாண்டிச்சேரி, இதுலேயும் பாண்டிச்சேரி, இதெல்லாமே வந்து யூனியன் டெரிட்டரி. அதனால் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து தெனாலிராமன் எந்த அரசரின் அவையில் வந்து இருந்திருப்பார், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெனாலிராமன் வந்து எங்கே இருந்திருப்பாங்க, கிருஷ்ணதேவராயரோட அவையில் தான் வந்து இருந்திருப்பார். அடுத்து தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நகர் நடக்கும் இடம் வந்து எதுவும் கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் வந்து தற்போது அகழ்வாராய்ச்சி எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா, கீழடி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடியில் தான் வந்து நடக்குது. தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி எதுன்னு கேட்குறாங்க, தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் மார்க் வர வாய்ப்பு இருந்திருக்கு, ஏன்னா வந்து கொஸ்டின் தப்பு. தமிழ்நாட்டோட மலைகளோட ராணி அப்படிங்கிட்டால் இது ராணி, ஊட்டி வந்து என்ன ராணி சொல்லுவோம். இளவரசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, இளவரசி வந்து என்னென்னு சொல்லணும்னா, வால்பாறை தான் வந்து இளவரசி. இது வால்பாறை, இதை சொல்லணும். மலை வாசஸ்தலங்களின் இளவரசி அப்படின்னு சொல்ல கேட்டால் மட்டும்தான் நம்ம வந்து கொடைக்கானல் வந்து சொல்லணும். மலை வாசஸ்தலங்களின் இளவரசி தான் கொடைக்கானல், மலைகளின் இளவரசி வால்பாறை, மலைகளின் ராணி ஊட்டி. அதனால் இந்த கொஸ்டின் வந்து தப்பு, இந்த கொஸ்டின் தப்பு. எல்லாத்துக்கும் மார்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை, பாருங்கள் நீங்களே ஆன்சரிக்கு வந்ததுக்கப்புறம். அடுத்து பாருங்கள், மணிமேகலை உணர்த்தும் சமயம் வந்து என்ன, என்ன சமயம், பௌத்த சமயத்தை தான் இது வந்து உணர்த்துது. ஏற்ற தாழ்வற்ற வந்து என்ன அமையணும், ஏற்ற தாழ்வற்ற வந்து சமுதாயம் வந்து அமையணும். ஏற்ற தாழ்வற்ற வீடுலாம் வந்து அமையக்கூடாது, வீடுலாம் வந்து ஏற்ற தாழ்வற்ற வீடுலாம் வந்து இது பண்ணக்கூடாது, ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் தான் வந்து அமையணும். அடுத்து மயிலுக்கு வந்து போர்வை தந்த மன்னன், இது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மயிலுக்கு போர்வை தந்தது எந்த யார், பேகனை. பாரி வந்து என்ன, முல்லைக்கு தேர், முல்லை, முல்லை மலரோடு சம்மந்தப்பட்டவர் தான் வந்து யார், பாரி. நம்பி, நம்பி நம்பி அருள் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்தியா என்ற இதிலே வந்து தொடங்கியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க, இந்தியா என்ற இதிலே தொடங்கியவர் வந்து பாரதியார், எங்க பாரதியார் இவர் தான் வந்து இந்தியா என்ற இதிலேயும் தொடங்கியிருப்பார். இந்த இந்தியா என்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தோறும் வந்து வெளியேறும், இது வந்து ஒரு சிவப்பு நிறத்திலான அச்சிடப்பட்ட ஒரு இது. தமிழில் வெளிவந்த முதல் கருத்து பத்திரிகை அப்படிங்கிறது, கருத்து இதுங்கிறது இந்தியா தான் சொல்லுவாங்க, அது முக்கியமானது. பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோர் வந்து இட்ட பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கனக சுப்புரத்தினம் தான் வந்து அவங்க பெற்றோர் வந்து அவங்களுக்கு இட்ட பேர். தமிழ்தாய் வாழ்த்து எழுதுனது யாருன்னு கேட்குறாங்க, தமிழ்தாய் வாழ்த்து எழுதுனது வந்து பே சுந்தரம் பிள்ளை அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து வந்து எழுதியிருப்பாங்க. கட்ட வீழ்த்து பிரித்து எழுதுன்னு கேட்குறாங்க, கட்ட வீழ்த்துன்னு என்ன, கட்டு கூட்டல் அவிழ்த்து, ஆப்ஷன் பி தான் சரி. குதிரை வளர்க்கும் இடத்தை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, குதிரை வளர்க்கக்கூடிய இடத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குதிரை கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பாருங்கள், வலைன்னு என்ன சொல்லுவோம், எலி வலை அது மாதிரி சொல்லுவோம். மாட்டு தொழுவுன்னு சொல்லுவோம், மாட்டு தொழுவம், மாடு, மாடு தான் வந்து தொழுவத்தோடு சம்மந்தப்பட்டது. குதிரை வந்து கொட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பட்டி வந்து எதுக்கு வரும் பார்த்திங்கன்னா, ஆடுகளை வந்து நம்ம வளர்க்குற இது பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து பட்டின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் வந்து கண்டிப்பாக நிறையா பேர் வந்து 50-50 வந்து எடுத்துருப்பீங்க. எல்லாேருக்கும் வந்து வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லாமல் நீ அடுத்த வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து நல்லா படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.